நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ரெண்டாவது ப்ரோமோலையுமே நம்மளோட கமல் சார் தரமா வச்சு செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது கமல் சார் வந்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நாமினேஷன் ரூல்ஸ் வந்து பல இடங்கள்ல மீறப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி தாண்டா நாமினேட் பண்ணிட்டு இருக்கீங்க, குரூப்பிசம் பண்றீங்க, இன்ஃபுளுயன்ஸ் பண்றீங்க அப்படிங்கறத இந்த கேள்வியோட அர்த்தம். இந்த கேள்விக்கு நம்மளோட தனம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனனியை பொறுத்தளவுல ஜனனி யாரை நாமினேட் பண்றாலோ அவங்களோட பேரை சொல்லிடுவா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒன்னு அந்த இடத்துல ஜனனியை பொறுத்தளவுல நான் மனசுல வைக்காம நான் ஓப்பனா சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரோமோ பொறுத்தளவுல கமல் சார் கேட்ட கேள்வி வந்து பல பேரை அதிர வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்தளவுல இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுல அசிம அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ஒரு டாஸ்க்ல இருந்து ஒரு நபரை வெளியேற்றணும் அப்படின்னாலும் அதுக்காக கூட பல பேரை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி தான் நிவாவோட எவிக்ஷனா இருக்கட்டும், இல்லனா ரக்ஷிதாவை நாமினேட் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்ல எல்லாமே நம்மளோட அசிமோட இன்ஃபுளுயன்ஸ பல இடங்கள்ல பார்க்க முடியுது. அந்த வகையில இந்த பிரச்சனையில அசிம் மாற்றாரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.